இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தளபதி விஜயோட லியோ. படத்தோட கதை என்னன்னா, தளபதி விஜய் ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்காரு. அங்க ஒரு கேங்ஸ்டர் கூட எதேச்சியா நடக்கிற சண்டையில அவரோட போட்டோ வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் ஆகுது. நியூஸ் பேப்பர்ல விஜயோட போட்டோ பார்த்துட்டு இந்தியாவோட டிரக் மாஃபியோட கேங் லீடரா இருக்கக்கூடிய சந்தித் வந்து, நான் செத்து போனதான் நினைச்சு தன்னோட பையன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு விஜய் அவரோட கேங்ல சேர சொல்றாரு. ஆனா விஜய் வந்துட்டு, நான் உங்களோட பையன் இல்ல, நீங்க என்ன தப்பா ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்துக்காகக்காண்டி அவர் தனியா விலகுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. முட்டு புரோட்டாவும் கொத்துக்கறியும் சுகமா திம்பனு என்ன பாறையில கொண்டு போட்டு இழுக்கிறீங்களே. படம் வந்து விஜயோட பிலிம்ல பக்க லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி அப்படியே இருக்கும். கேங்கு, ட்ரக், மாஃபியா, சரக்கு, போதை அப்படியே இருக்கும். ராஜு, என் கண்ணு, என் செல்லோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, உன்ன நான் ஓபன் பண்றேன். செத்த பிள்ளைய கூட நீ இப்படி தூக்கி கொஞ்சம் நான் ஒரு நாளும் பார்த்தது இல்ல. அந்த பாட்டில அந்த கொஞ்சம் கொஞ்சிரிய படத்துல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான் காண்டாவும். லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிம்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பாக்கும்போது என்னடா பண்ணிச்சிருக்கீங்க அப்படிம்பா நினைக்க தோணும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்ஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் தான் கொஞ்சம் காண்டா இருக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்படியே டேக் ஆகும்போது அந்த லோகேஷ் கனகராஜோட படத்துக்குள்ள உள்ள போனா அப்படி இருக்கும். அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். நீங்க இருக்க கூடாது, உனக்கு தான் ஆபத்து. மியூசிக் சொல்லவே வேண்டாம், வழக்கம்ல அனிருத் பிரிச்சு விட்டாரு. போக வேண்டும் ஆய பேயை நீயும் கொன்று போட வேண்டும். ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி, ஆணி வேர் வரை ஆட்டி விட்டதடி. தப்பாய் தேவி படத்துல விஜய் வந்துட்டு, டேய் நான் உங்க லியோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி ஒரு மலைக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. உன் வசங்களுக்கு இதமா பிடிக்குது. படத்துல செகண்ட் ஆஃப் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது பாட்ஷா படம், வேற கமலோட பாபநாசம், வேற விஜயோட ஜில்லா, எல்லா படமே உள்ள வந்துட்டு போன மாதிரி லைட்டா ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா மொத்தமா பாக்கும்போது படம் ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். பில்ட் அப் பண்றனும் பீலா விடுறனும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. மொத்தத்துல படம் இருந்துச்சுன்னா விஜய் ஃபேன்ஸ், வேற விக்ரம் படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். மத்தவங்க கண்டிப்பா ஒரு டைம் பாக்கலாம். நம்மளோட ரேட்டிங் 3.25/5. தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பர்யா.